சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சனம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடந்தது. இதில் 24ஆம் தேதி முதல் 27 வரை 4 நாட்கள் பக்தர்கள் கனகசபையில் ஏறி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் தடை விதித்தனர். கனகசபை என்பது நடராஜர் முன்பு உள்ள சிறிய மேடை. ஆணி விழாவின் போது பூஜைகள் செய்ய அங்கே ஏற்பாடுகள் நடக்கும். பொன்னம்பலம் அதன் முன் உள்ள கனகசபையில் மரத்தாலான உத்திரங்கள் சுவர்களில் சந்தனம் மூலிகைகள் கலந்த கலவையை தீட்சிதர்கள் பூசுவர். அதற்கு குறைந்தபட்சம் 4 நாட்களாவது ஆகும். இதனால் தான் கனகசபை மீது பக்தர்கள் ஏற தற்காலிக தடை விதிப்பதாக தீட்சிதர்கள் அறிவிப்பு பலகை வைத்தனர். தற்காலிக தடையை நிரந்தர தடையாக்க முயல்வதாக சொல்லி தில்லை காளியம்மன் கோயில் செயல் அலுவலர் சரண்யா போலீசுடன் கோயிலுக்கு சென்றார். தீட்சிதர்கள் வைத்த அறிவிப்பு பலகையை அகற்றினார். இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. செயல் அலுவலர்கள் சரண்யா, வேல்விழி ஆகியோர் 4 பெண் போலீசுடன் கனகசபை மீது ஏறி நடராஜரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கனகசபை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி வழங்குவதாக தீட்சிதர்கள் தரப்பு அறிவித்தது. செயல் அலுவலர்களை அரசுப்படி செய்ய விடாமல் தடுத்ததாக 11 தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர அறநிலையத்துறை நினைக்கிறது. அது முடியாத விரக்தியில் இடையூறு கொடுப்பதாக தீட்சிதர்களின் வழக்கறிஞர் சந்திரசேகர் குற்றம் சாட்டினார். போர்டு எடுப்பதற்கு நேராக வந்து சார் இந்த போர்டை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா இப்ப யாரும் போய் அதுக்காக உடனே அவங்க தீட்சிதர்கள் போய் அவங்கள இது பண்ண போறதில்ல. ஒரு 200 காவலர்களையும் அழைத்து கொண்டு வந்து செஞ்சிருக்காங்கன்னா என்ன காரணம்? யாராவது போய் தடுப்பாங்க, உடனே இவங்க மேலே ஒரு குற்ற வழக்கு போடணும், அந்த குற்ற வழக்கில் போட்டு ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணணும். எதுவும் இந்த மாதிரி உற்சவ நேரத்தில் இவங்களுக்குள்ளார ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும். இதை தவிர வேறு எந்த உள்நோக்கம் இருக்க முடியும்ல? ஒரு உள்நோக்கமும் இருக்க முடியாது. இந்த உள்நோக்கத்தை நான் பொது வெளியில் தீட்சிதர் சார்பில் உங்களிடம் முதலில் பதிவு பண்ணிக்கொள்கிறேன். இரண்டாவது, நீங்கள் என்ன கேட்டீங்க, இந்த மாதிரி நாளைக்கு பண்ணுவீங்களா நாளைக்கு பண்ணுவீங்களான்னு? நான் சொல்கிறது என்னென்னா, கனகசபை என்பது மிக குறுகிய இடம். உற்சவ காலத்தில் வந்து ஒரு குறுகிய இடத்துல ஒரு 10,000-20,000 பேர் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்போது நாங்கள் எந்த 20,000 பேரில் இருக்கிற ஒரு 300 பேரோ 500 பேரோ 1,000 பேரையோ நாங்கள் எப்படி ரெகுலேட் பண்ணி செய்ய முடியும்? நாங்கள் யாருக்குமே பாரபட்சம் பார்க்குறதில்ல. கனகசபையிலேருந்து கீழே வந்து தரிசனம் பண்ணணுன்னு சொன்னால் யார் வேணால் பாடணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, 4 கோயில் கோபுர வாயில் இருக்கிறது, கோபுர வாயில் மூலமாக எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, 5 நிமிடத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது இந்து அறநிலையத்துறையில் இதே மாதிரி ஃபேமஸான கோவில், பெரிய கோவிலில் செய்ய முடியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையோ, திருச்சி பழனி கோவில்லையோ, இல்லை திருச்செந்தூர் கோவில்லையோ, இல்லை வேறு எந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்யூவாக நின்றுட்டுருக்கும். தர்ம தரிசனம்னு ஒரு க்யூ நிற்கும். 100 ரூபா டிக்கெட்டு கொடுத்தா கூட அவன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்னால் தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து அது யாருமே கிடையாது, எந்த வித கட்டணமும் கிடையாது. நேராக வராங்க, 5 நிமிஷத்துக்குள்ளார அவங்க பார்த்துட்டு அவங்க பாட்டும் போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தரிசனம் முறை எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல நிர்வாகம் நடத்திருக்கிற கோவிலில் எதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அரசாணையே பிறப்பிக்க வேண்டியதில்லை? இந்த கனகசபை மேலே எப்படி பண்ணணுங்கிறத பற்றியும் அந்த அரசாணை தவறு அப்படிங்கிறத பற்றிலாம் லீகல் விஷயம், அதை நாங்கள் தனியாக பார்த்துக்கிறோம். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த அரசாணையை ஏன் அமுல்படுத்த வேண்டும், அதை அமுல்படுத்த வேண்டும் என்று யார் கோரிக்கை வைக்கிறாங்க? ஒரே ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் வந்து இவங்களால் வைக்கப்பட்ட ஒரு தீட்சிதர். அவர் தான் தொடர்ந்து அவருடைய ஒரு சப்போர்ட்டர்களை வச்சுட்டு சென்றார். இது இன்றைக்கு காலையிலேயே நான் இந்த பேட்டியில் நான் சொன்னேன், தற்போதும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். திரும்ப திரும்ப பிப்ரவரி மாதம் 2022லேருந்து மே மாதம் இந்த அரசாணை, தவறான அரசாணை பிறப்பிக்கப்பட்டதுலேருந்து ஒரே ஒரு நபர் தான் அந்த கோவிலில் இருக்கிற சபையில் டியூட்டியில் இருக்கிற தீட்சிதர்களை போய் பூஜை முறை பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. உடனே போய் ஏஎஸ்பிகிட்ட போய் சொல்கிறாரு. ஏஎஸ்பிகிட்ட சொன்ன உடனே அவர் கோவிலேருந்து அங்கேருந்து வராங்க. இது என்ன, ஒரே ஆள் தானே வந்து கொடுக்குறாரு? இந்த கொடுக்குறதுல உண்மையே இல்லை, அவர் காழ்ப்புணர்ச்சி மூலமாக கொடுக்குறாங்கிறது யாருக்கும் தெரியாதா? அந்த அதிகாரிக்கு தெரியாதா? ஒரே நபர் தான் பண்ணுறாரு. ஒரு நாலு பேர் அவங்க கூட இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க, வேறு யாருமே பண்ணல. இவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பூஜை விஷயங்களில், நகை சாத்திர விஷயங்களில், நகையை கழிவு பண்ணுற விஷயத்தில் எல்லாத்துக்குமே அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இப்போ திரும்பி நடராஜா வெளியில் போகணுன்னு சொன்னாலே அதுக்கு நிறைய இது
பூஜை முறைகள் இருக்கிறது. ஒரு மெயின் டேட்டையே வெளியில் போகணுன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறையா தெரியும். எனக்கெல்லாம் தெரிஞ்சதும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு தான், ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதுக்கு ஏதோ அந்த ஹோமம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, செஞ்சு தான் வந்து அவங்க வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் செய்யணுங்கிறதுனால தான் அவங்க வந்து மேலே கனகசபை மேலே யாரும் தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு நாளைக்கு தான் சொன்னாங்க. செய்தியின் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அந்த மாதிரி தீட்சிதர்கள் வந்து செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல சொல்லுங்கள். நான் பொது தீட்சர் சார்பில் செக்ரட்டரி இங்கே இருக்கார், அவர்கிட்ட நான் பதில் சொல்ல சொல்லுவேன். இப்போ எல்லா தீட்சிதர்களும் இங்கே தான் இருக்காங்க. எந்த வகையில் அவங்க வந்து ஏதோ செய்யக்கூடாத காரியத்தை இங்கே செஞ்சுட்டாங்க? கோவிலில் வழிபாடு செய்வது தவறா, பூஜை செய்வது தவறா, விசேஷ பூஜைகள் செய்வது தவறா, இல்லை ஆறு கால பூஜையை ஒழுங்காக டயத்துக்கு நடத்துறது தவறா, எந்த வகையில் அவர் தவறு கண்டுபிடிக்கிறாருங்கிறத நான் வந்து எனக்கும் சந்தேகமாக இருக்குது. நான் அது படித்ததுலேருந்தே நான் ஆனால் உங்கள் ஊடகம் மூலமாக தான் நான் கேள்வி கேட்க முடியும். அதை நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறேன், அவர் எந்த வகையில் அவர் வந்து தவறு நடக்குதுன்னு சொல்றாருங்கிறத தயவு செய்து ஊடகத்தில் சொல்றாரு. மாதங்களில் கனகசபை மீது ஏற 4 நாட்கள் தடை விதிப்பது வழக்கமான ஒன்று. உள்ளூர் பக்தர்களுக்கு அது தெரியும். கடந்த மார்கழியில் நாங்கள் வாய்மொழியாக தடை விதித்தோம். அதை அறிவிப்பு பலகை மூலம் தெரிவித்தால் வசதியாக இருக்கும் என இணை ஆணையர் தான் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார். அதன்படிதான் செய்தோம் என கோயில் தீட்சிதர்களில் ஒருவரான வெங்கடேச தீட்சிதர் கூறினார். ஆணி விழாவின் போது நடராஜருக்கு ஏற்கனவே சாத்தப்பட்டுள்ள நகைகளோடு விலை மதிப்பில்லாத பழங்கால நகைகளும் சாத்தப்படும். நகை வைத்துள்ள பெட்டிகள் 4 நாட்கள் கனகசபையில் வைக்கப்படும். பராமரிப்பு பாதுகாப்பு கருதியே பக்தர்கள் ஏற தடை விதிக்கப்படுகிறது. அதை வைத்து அறநிலையத்துறை கோயிலை கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் தீட்சிதர்கள்.